பௌர்ணமி தியானத்தை எமது குருநாதர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு உணர்வின் தன்மையை மனிதன் சிறுதுளி பெருவெள்ளம் போன்று நாம் எல்லோரும் ஒரு வலுவான நிறைவு கொண்டாதான் இந்த விண்ணிலிருந்து மற்ற ஆன்மாவை போக்க முடியும். ஆக நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மனித வாழ்க்கையை கேட்டுணர்ந்தார்கள். ஜபம் தியானம் என்பது இதுதான். எப்போதுமே நம்ம இந்த வாழ்ந்த வாழ்க்கையில் எப்போது துன்பங்கள் நம்மை சாடுதோ அந்த நினைவிடங்கள் வருகின்றதோ அந்த சமயம் எல்லாம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அரசக்தியை நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி ஏகும் போது அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி எப்படி ஆண்டினாவை விண்ணை நோக்கி அனுப்பிய பெண் அந்த அறைகள் இங்கே குவிந்திருப்பதை ஆண்டினா அது கவர்ந்தெடுத்து இன்று டிவிகளில் சுத்தமாக தெளிவாக தெரிய செய்கின்றதோ இதே போல இப்போ உங்களுக்கு உபதேசித்திருந்த உணர்வின் வலுவான எண்ணங்கள் உங்க கண்களுக்கு வலுகூடும் சக்தியாக கூடுகின்றது. உங்க நினைவினை விண்ணை நோக்கி அங்கே பாய்ச்சப்படும் போது அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றமைக்க இச்சக்தியை நீங்கள் நுகர நேர்கின்றது. இப்படி நமக்குள் இந்த வாழ்க்கையில் வரும் துன்பத்தினை நீக்க அந்த மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று செலுத்திக் கொண்டிருந்தால் நாம் பாத்திரம் கழுவ அழுக்கான நிலைகளை நன்னீரை விட்டு நாம் துடைத்தால் எப்படி அது சுத்தமாகின்றதோ இதை போல நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாம் வேலை செய்து விட்டு கையை கடைக்க துடைக்க மற்ற நீர்களை விட்டு துடைப்பது போல நமது மனித வாழ்க்கையில் மற்றவருடைய கேட்டுணர்ந்த நிலைகளை கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ இதை போன்ற செயல்களை நாம் காண நேர்ந்தால் அந்த செயல்களில் நாம் கலந்து கொள்ள நேர்ந்தால் அந்த உணர்வை சுவாசித்துதான் நாம் அறிந்து கொள்கின்றோம். அத்தகைய தீய உணர்வுகள் நமக்குள் சென்று நோயாக ஆக்காதபடி நல்ல உணர்வை மறைத்திடாதபடி காத்துக் கொள்வதற்குத்தான் இதை போன்ற உணர்வின் தியானம் எடுத்து உணர்ந்தவர்கள் எந்த நிமிஷமானாலும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகிழ்ச்சியிலே நான் சக்தி பெற வேண்டும் என்று வானை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் நான் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணும் போது இது உங்களுக்குள் ஆத்மாவை சுத்தப்படுத்தது. இதுதான் ஆத்மசுத்தி என்பது. ஆகவே நாம் அடிக்கடி நம் வாழ்க்கையிலே எந்த நிலை வந்தாலும் சேராது தடுக்க நாம் இந்த எண்ணத்தை எண்ணி நமக்குள் அடிக்கடி இது கூட்ட கூட்ட நம்முடைய எண்ணங்கள் கூர்மையடைந்து விண்ணை நோக்கி சென்று அந்த மகிழ்ச்சியின் அரசக்தியை நான் பெற வேண்டும் என்ற எண்ணம் நாம் இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் இந்த நினைவு கொண்டு அங்கே சொல்வோம். இப்ப மனித வாழ்க்கையில் எனக்கு நான் குழந்தைக்கு இப்படி பார்த்தேன் இப்படி இருக்கின்றானே நாளை என்ன செய்வான் என்று ஏக்கத்தை கடைசியில் வளர்த்துக் கொண்டால் இறந்த பின் அந்த குழந்தையுடைய ஞாபகத்துடன் அந்த உணர்வு வளர்ந்து அந்த உடலே சென்று நம்முடைய நோய் அந்த குழந்தைக்கு ஊட்ட முடியும் அது துன்பத்தை தான் ஆழ்த்த முடியும் அதை அவரை காக்க முடியாது. இதே போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் ஒவ்வொன்றிலும் விடுபடுவதற்கு மா மகரிஷி ஈஸ்வர பட்டர் எனக்கு உபதேசித்த இந்த அருளின் தன்மையை உங்களுக்குள்ளும் பதிவு செய்து உங்க அறியாது சேர்ந்த இருளை நீக்கி மனித வாழ்க்கையில் மெய் உணர்வு காண வேண்டும் என்பதற்காக தான் இதை உபதேசித்தது. இரவு இதனுடைய தன்மையை மீண்டும் உபதேசிக்கப்படும். இப்போ மனசுல நினைச்சிருங்க நான் சொல்ற மாதிரி மேகங்களில் படர்ந்து நல்ல மழை பெய்ய அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்க நினைவே மகிழ்ச்சியின் சக்தியால் மேகங்கள் கூட வேண்டும் மகிழ்ச்சியின் சக்தி மேகங்களில் படர வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி உங்க நினைவினை வானை நோக்கி செலுத்தி மகிழ்ச்சியின் சக்தியால் மேகங்கள் கூட வேண்டும் மேகங்களில் மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்ற இயக்கத்தில் கண்ணை திறந்து இயங்கிடும். இப்ப கேட்டுணர்ந்தவர் உடல் நலமாக வேண்டும் என்றால் வீட்டில் இதே மாதிரி மகிழ்ச்சி நசக்தி நான் தரணும் என் உடல் முழுது படணும் என் உடல் உள்ள நோய் நீங்கி என் உடல் நலமாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இது பண்ணீங்கன்னா அந்த நோய் நீங்கிரும். இதே போல இங்க தவ உணவு வந்தீங்கன்னா இதே போல தியானத்தில் இங்கிருந்து மகிழ்ச்சி நசக்தி நான் தரணும் என் உடல் முழுதும் படணும் என் உடல் உள்ள நோய் எல்லாம் நீங்கணும் உங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் குறை இருக்கோ இதெல்லாம் குறையை நீங்கி மகிழ்ச்சி நசக்தியால் நலமா இருக்கணும் என் தொழில் நல்லா இருக்கணும் என் குழந்தைக்கு நல்லா கல்வி வரணும் என் குழந்தைக்கு உடம்புக்கு நல்லா ஆகணும் என் உடம்பு நல்லா ஆகணும் அப்படின்னு நீங்க எண்ணி எந்த அளவுக்கு நீங்க தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நலம் கிடைக்கும். ஏன்னா இங்க வர்றவங்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கனால இங்க ஒரு கதவு திறந்திருக்கும் பாக்கி கதவெல்லாம் உள்ளுக்க வந்த உடனே இதே மாதிரி எண்ணி ஏங்கி நீங்க தியானிச்சீங்கன்னா அந்த சக்தி உங்க உடலுக்கு கிடைச்சி உங்களுக்கும் மனதளவு கிடைக்கும். உங்க எண்ணம் மற்றவங்களை யார் நல்லதாகும் சொல்றீங்களோ அது நல்லதாகும். இதே போல உங்க வியாபாரம் பெருக வேண்டும் என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் உங்க வியாபாரம் நல்லதா இருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் வராது நின்றிருந்தனா இதே மாதிரி இங்கே தியானிச்சுட்டு மகிழ்ச்சியின் சக்தி என் வாடிக்கையாளருக்கு பரணும் எங்களுக்கு அவங்களுக்கும் வருமானம் வரணும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொண்டு செலுத்தணும் அவங்களுக்கு சீக்கிரம் மகிழ்ச்சியின் சக்தியால் அவங்க நலம் பெற வேண்டும் என்று இங்க எண்ணுங்க. அதே பிரகாரம் அவங்களும் நலமாவாங்க உங்க பணமும் வந்து சேரும் உங்களுக்கும் நல்லதா இருக்கும். ஏனென்றால் வியாபாரத்தில் சில நேரங்களில் நாமும் சரி மற்றவங்களானாலும் இந்த மாதிரி குறைகள் ஏற்பட்டுவிடும். அதை நிவர்த்திக்க இதே போல நீங்க ஆத்மசுத்தி வீட்டில இருந்து இதே மாதிரி நீங்க செய்து பழங்க அங்க இல்லைன்னா இங்க வந்து உங்க முறையிட்டு இந்த மாதிரி மகிழ்ச்சி நான் சக்தி நான் தரணும் என் உடம்பு முழுது படணும்னு சொல்லிட்டு நீங்க எதெல்லாம் நன்மை பெறணும் எதெல்லாம் நினைக்கணும் இங்க இருந்து எண்ணத்தை செலுத்தணும் அதையெல்லாம் நன்மையாக படுது.
என்ற அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றதுதான் இந்த தியான காலே இது பண்ணது. உங்க உணர்வை சக்தி வாய்ந்ததாக மாற்றி உங்க எண்ணம் எண்ணும் போது காத்திலிருந்து அந்த ஞானியுடைய அருள் சக்தியை நீங்க பெற்று உங்கள் அறியாத வந்த துன்பங்களை நீக்க வேண்டும் என்பதற்குதான் இந்த தவ வம்சத்தை கட்டினது. அதனாலே நீங்க தாராளம் அவர்கள் இப்ப நீங்க காசு பணம் செலவழிக்கிறது இல்லை, உங்க மனசு நான் நல்ல முறையில அதை வந்து உங்க எண்ணத்தை செலவழிக்கிறீங்க, அந்த சக்தி பெற வேண்டும் என்றீங்க, உங்க கூட அந்த சக்தி வளர்த்துக்கிறீங்க. சாமியார் நம்புறீங்க, ஜோசியத்தை நம்புறீங்க, மந்திரத்தை நம்புறீங்க, எந்திரத்தை நம்புறீங்க, யாகத்தை நம்புறீங்க, வேள்வியை நம்புறீங்க, உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கும். இதை முறைப்படி செய்தால் காற்றில் இருக்க சக்தி எடுத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தை போக்குறதுக்கும், நீங்க இதே மாதிரி எங்க எந்த இப்ப காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கறது ஆத்மசுத்தி செய்து எங்க இருந்தாலும் காணாமல் போனவங்க வீடு வந்து சேரணும், அந்த சக்தி வேணும் இங்க இருந்து ஜெபிச்சால் போறோம். இந்த மாதிரி இருந்தாலும் கூட அவங்க உயிரோடு இருந்தாலும் எப்படினாலும் அந்த உணர்வு தோண்டி இங்க வந்துடும். இதே போல எண்ணங்களை யாருக்கும் உடம்புக்கு சரியில்லை வெளியில இருந்தீங்க கேள்விப்பட்டீங்க உடனே இங்க வந்து ஆத்மசுத்தி செய்யும் மகிழ்ச்சியின் அருள் திறனும் நோய் எல்லாம் நீங்க கூட 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கன்னா போறோம். உங்க வியாபாரம் நல்லதா இருக்கணும் இதே மாதிரி எண்ணுங்க. இதே இங்க என்ற மாதிரி ராத்திரி படுக்க போகும்போது ஆத்மசுத்தி செய்து போடுங்க. காலையில் எந்திரிக்கும் அதே மாதிரி, சமையல் செய்யும் போது பெண்கள் அதே மாதிரி செய்துட்டு வாங்க. இதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போது மகிழ்ச்சியா சக்தி நான் பண்ணணும், என் உடல் முழுக்க படணும், என் உடல் நலமாகும் சக்தியாக மாற வேண்டும், இதை எண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. இதுதான் தியானம். ஆக உங்களுக்கு எண்ணும் போது அந்த காத்திலிருந்து சக்தி பெற செய்யறதுக்கு நேர்வன் உபதேசம் பண்ணணும். அது வந்து ஊழ் வினையாக பரிசீரும். இது நினைக்கூண்டு நீங்க செய்ய செய்யதான் அது வளரும். ஒரு விதைய வயல்ல விளைச்சாச்சுன்னா தண்ணி ஊத்துறோம், அதை களைய பாக்குறோம், பக்குவப்படுத்துறோம். இதே மாதிரிதான் உயர்ந்த ஞானியுடைய அறுவித்துகள் உங்களுக்குள் கூர்மையான பார்வைக்குள் செலுத்துறோம். அப்ப கண்ணுக்கு பவர் கொடுக்க இன்னும் கூர்மையாக எண்ண வைக்கிறோம். அந்த உணர்வுக்குள் பவர் ஆன விருப்பாடு. இதே போல் நீங்க எண்ணி எடுத்தால் அந்த சக்தி கிடைக்கும். உங்களை நம்பி பழங்க, உங்க உயிரை கடவுளா மறிங்க, உங்க உடலை கோயிலாக மறிங்க. முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உருவ கிடைத்தது என்று பெருமை, அது வந்து பேரானந்தப்படும். ஆக இந்த வினைக்கு நாயகனான மனித உடலை வைத்துதான் விண்ணி நாட்டில் நான் நனவி கொண்டு அந்த சக்தி எடுத்து நமக்குள் ஒரு தீமையை நீக்கி மெய் ஒளியை நமக்குள் சேர்த்து மெய் ஒளி பெற முடியும். அதனால இதை மனதில் வைத்து இந்த மனிதனாக பிறந்த பெரும் பாக்கியத்தை ஞானிகள் காட்டிய அருள் வழியில் நாம் நிச்சயம் மகிழ்ச்சி நல்லொழியை பெறுவோம். அதன் வழியில் இந்த மனித வாழ்க்கை இந்த இருளை நீக்குவோம். மெய் அருளுடன் நாம் என்றும் அழியா செல்வமான ஒளி சரீரமாக நிச்சயம் பெறுவோம் என்று இதை உறுதி வைத்துக் கொண்டு இதன் ஆதாரத்தில் உங்க வாழ்க்கையை நடத்தினால் எத்தகைய துன்பம் வந்தாலும் துன்பத்தை கடம் கொடுக்காதும் மெய் ஒளி பெற வேண்டும் என்ற நிலையில் எண்ணும். யார் எந்த தவறு செய்து உங்களுக்கு தீங்கு செய்தாலும் அவங்க செய்யும் தீங்கினை உங்க மனதில் எடுத்துக்கொண்டு அந்த தீங்கு உங்களுக்குள் வலிக்கும். அந்த தீங்கான உணர்வு உங்க உடலுக்குள் வராது தடுப்பதற்கு இதே போல மகிழ்ச்சியின் அசக்தி நான் தரணும், என் உடல் முழுது படணும், என் உடலில் ஜீவாத்மா பெறணும். இப்ப யார் உங்களுக்கு தீங்கு செய்யறாங்களோ அவங்க என் பாறை அவர் நல்லதாக்க வேண்டும், என்னை பார்க்கும்போது நல்ல எண்ணம் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருள் அவரும் பெற வேண்டும், அறியாத இருள்கள் இருந்து நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் அங்கு பெற வேண்டும், என் பாறை அவர் நல்லதாக்க வேண்டும் என்று இப்படி எண்ணினார். அவருடைய உணர்வு உங்க உடலுக்குள்ள வந்து ஆட்சி படைக்காதபடி உங்களுடைய உணர்வு நாளுக்கு நாள் என்ன அவர் அறியாத நிலைகளிருந்து மீட்டச் செய்யும், உங்களை காத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் ஒருவர் தீங்கு செய்கிறார் என்றால் அந்த உணர்வு உங்க உடலுக்குள் எடுத்தா நீங்க எண்ணத்தில் எடுத்துக்கொண்டா அந்த தீங்கை உங்க உடலுக்குள் விளைவிச்சு அவங்களுடைய நிலை தான் உங்களை ஆக்குமே தவிர உங்க நல்ல உணர்வு உங்களை காப்பாற்ற முடியும். ஆகினால இது ஒவ்வொருவரும் இந்த சக்தியை நீங்க பெற்று எத்தகைய நிலை வந்தாலும் இதே போல ஆத்மசக்தி என்ற நிலையில் கொண்டு மகிழ்ச்சியின் சக்தி நீங்க பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டிய என் குருநாதர் கொடுத்த அந்த அருள்வழியை எனக்கு காட்டிய அருள் நிலைப்படி உங்களுக்குள் பெறச் செய்வதற்கு நிலை செய்யும். அதனால இதை ஒவ்வொருத்தரும் பொறுமையுடன் வந்து இப்ப வந்தவர் கணித்தும் கூட்டம் நிறைய இருக்கனால பொதுவாக ஆசீர்வாதம் உடல்நலம் பெறுவதற்கும் தொழில் வளம் பெறுவதற்கும் உங்க எதிர்காலம் சிறந்திருப்பதற்கும் மகிழ்ச்சியின் அருள்வி பெறுவதற்கும் இப்ப ஆசீர்வாதம் கொடுத்தது. ஆகினால் இப்ப உணவு உட்கொண்ட பின் அடுத்த 4 மணி சுமாருக்கு வந்து இங்க இருக்கிறவங்க இருக்கலாம், ஊருக்கு போறவங்க பிரசாதத்தை வாங்கி செல்லலாம். இரவு இருக்கக்கூடியவங்க தங்கி இருக்கக்கூடியவங்க மூதாவுடைய உணர்வுகளை ஏன்னா சப்தரிஷி மண்டலங்களுடன் நினைவு கூர்ந்து அந்த எண்ணங்களை வலுக்கூட்டை செய்து இந்த உங்க உணர்வின் தன்மையை பௌர்ணமி நிலா போல என்று மகிழ்ச்சியான உணர்வாக உங்க உடலுக்குள் விளைவதற்காக வந்து பௌர்ணமி தியானத்தை வைக்கிறோம். அதனால அந்த நேரத்தில் எண்ணி உங்க மூதாவுடைய உயிர் ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க செய்ய இங்க நாம் அனைவரும் கூடி நின்று அந்த ஆன்மாக்களை செயல்படுத்தும் நன்னாள் தான் இன்று பௌர்ணமி நன்னாள். அதனால இருந்து இரவில் இருந்து தியானித்து விட்டு இங்க வந்த எந்தெந்த காரியங்களுக்கு வந்தவங்களோ அதெல்லாம் ஜெயம் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியினர் சக்தி பெற வேண்டும், எங்க வாழ்க்கையில் தொழில் பலம் பிறக வேண்டும், எங்க வாழ்க்கையில பிரகாசமா இருக்க வேண்டும், எங்க வாடிக்கையாளர் நலமா இருக்க வேண்டும், எங்க தொழில் செய்யக்கூடிய மனபலம் பெறணும், வனபலம் பெறணும், எங்களை பார்க்கறவங்களுக்கு நல்லா எண்ணம் வர வேண்டும் என்று இதை நீங்க தியானித்து இந்த உணவின் தன்மை ஏற்றுக்கொண்டால் இதே உணவின் தன்மை உங்க உடலுக்குள் மனமாகும். சந்தனத்துக்குள் நாம் அரைத்த பின் எந்த வாசனை வருகிறதோ இதே போல உயர்ந்த ஞானியின் உணர்வை நமக்குள் எடுத்துக்கொண்டால் நம்ம ஆன்மாவை நம்மளுக்கு பாதுகாக்கும் நிறைய வரும். அதனால இப்ப தீபார்த்தனை காட்டிய உடனே நீங்க சாப்பிட்டு பொழுது சாய்ந்த பின் 4:30 மேல 4:30 to 6 வரையிலும் இந்த இது பிரசாதம் வாங்கிக்கலாம். 6 மணிக்கு மேல போச்சுன்னா 1/2 மணி இடைவெளி, 6:30 தியானத்தை ஆரம்பிக்கிறோம் இரவு தியானம். அதனால அந்த நேரத்தில் வாங்கி செல்லலாம். இப்ப வந்தவர்கள் அவசரமா ஊருக்கு போறவங்களுக்கு பொதுவாக ஆசீர்வாதம் கொடுத்தாச்சு, அதனால 4 மணிக்கு வெறும் பேத்த வாங்கி செல்லலாம்.
ஏன்னா அவசரம் எல்லாம் வந்தேன்னா எங்க போனாலும் இங்க இருந்து திருப்பதிக்கு போனா கூட ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருப்போம். கீவரிசில நாலு நாள் ஆனாலும் சாமி தரிசனம் பண்ணா போக மாட்டேன்ட்டு பட்னியா கிடப்போம். இங்க இருந்து காத்துட்டு போயாச்சுன்னா சாமி இங்கிருந்து போனோம் சாமி நான் ஊருக்கு பஸ்ஸுக்கு போனோம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு இங்க கேட்பாங்க. அங்க போய் அங்க கேட்க மாட்டாங்க, ஜெயில அடைச்சி விட்டு தப்பிச்சு போனே ராயா ரஞ்சா கொடுக்க அப்படின்னு சொல்லி உதப்பா அதை வாங்கிட்டா சாமியா இருக்கும். இப்ப தவிர போட்டு ஒண்ணுக்கு போயிட்டு நாள் முழுக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை ஒட்டு போட்டு ஒண்ணுக்குத்தான் கடைபிடிக்கிறதுக்காண்டி பண்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஞானிகளை என்ன நமக்குள் சக்தி கொடுக்கறதுக்கான நான் முஞ்சி இடிச்சு அங்க போய் சாமியை பார்த்தாலும் சாமி ஒண்ணும் செய்ய போறது. நாம அந்த கோயிலை சுற்றி உட்கார்ந்துட்டு அந்த ஞானிகள் கொடுத்த நிலைகள் நாம் பெறணும், அந்த ஒழுக்கம் பெறணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் தான். இதுதான் நம்ம உயிர் கடவுளாவது நம்ம எண்ணம் நிலையாது. இப்படி எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி எந்த பாருங்க உங்க கரை அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் ஓடி ஓடி வந்து உங்க உள்குள் வந்து எந்த ஞானி அழைச்சி சொன்னாலும் அந்த உணர்வு உங்களுக்குள் வளைந்து உங்களுக்கு நன்மை விட்டுது. இப்படித்தான் கோயில செய்ய சொன்னாங்களே தவிர இங்கிருந்து இவனை தள்ளி போட்டு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து போட்டு அங்க கொண்டு கற்பூரத்தை கேட்ட வெங்கடாச்சலமே நம்ம சுத்தமா கொடுத்துறாங்க 250 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி நான் முன்னாடி முந்தி போறேன்னு சொன்னா அப்ப அந்த வெங்கடாச்சலம் இப்படி என்ன அப்ப லஞ்சமாங்கிற வெங்கடாச்சலம் நினைக்கிறீங்களா? இங்க லஞ்சம் வாங்கிட்டு உள்ளுக்குறவனுக்கு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க என்ன இருக்குது? நல்ல ஒழுக்கத்தை காட்டும் சிலை உருவமாக்கி அந்த குணத்தை நமக்குள் எழுதி அந்த குணத்தை எண்ணத்தால் எண்ணி அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வளர்த்து நம் மூச்சின் நிலைகள் நாம் சொல்லும் நிலைகளும் பிறர் கேட்கும் போது அந்த மகிழ்ச்சி வருவதற்காக வேண்டி அன்றி ஞானிகள் வைத்தாங்களே தவிர இவங்க சொன்ன போனது லஞ்சம் கொடுத்து டிக்கெட் வாங்கி அபிஷேகம் செய்து கல்யாணம் முடிச்சு வச்சோன்னு எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம் வெங்கடாச்சலபதியம் சொல்லிவிட்டு காசு செலவழிக்கிறதுக்கு அல்லது ஆக பெருமனையாக இறந்து நம் உயிரின் தன்மையை அங்கே பெருமாளாக வைத்து நமக்குள் ஆட்சி பெரும் உயர்ந்த குணங்கள் என்று வைத்து நாம் எத்தகைய உயர்ந்த குணங்கள் எடுக்கிறோமோ அந்த குணங்களின் தன்மை நமக்குள் எப்படி இயங்குகிறது என்ற நிலைகளை கண் அதை வந்து சூட்சியமைத்து நடப்பதை உருவம் அமைத்து எண்ணத்தால் எடுத்து அந்த உணர்வின் சக்தி நாம் வளர்வதற்கு அதை செய்தான். ஏழுமலையான்கிற போது ஏழாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் ஒளியின் சரீரமாக பிறருக்கு துன்பமற்ற நிலையும் மகிழ்ச்சி ஊட்டு நிலையாக நமக்குள் வளர்ந்தா ஏழுமலையான் ஏழுமலையான் போயிட்டு இருந்தோம்னா காசை கொண்டு லஞ்சம் வாங்கி இங்கிருந்து என்ன ஒவ்வொன்றையும் சுங்கம் பிடிச்சி வைக்கிறது இந்த காசை கொண்டு சாப்பாடு கொண்டு பாக்கி கொண்டு உண்டியில் போட்டா வெங்கடா ஜெயிலுக்கு கொடுப்போம். நாம இந்த நன்மை வந்தோம்னா தொழில் அடுத்தவனை நம்ம இறக்கமா பாப்போமா இறக்கமான உணர்வு வருமா? இதுகளெல்லாம் வெங்கடாச்சலத்தை நாம கும்பிடுறோம். ஆனா பெருமாள் கொடுக்கலாம் காசுக்கு தான் நாம கும்பிடுறோமே தவிர ஒரு மனிதன் உயர்ந்திருக்க வேணும், அந்த உயர்ந்த எண்ணங்கள் வர வேணும், அந்த உயிரான நிலைகள் பெருமாள் நாம் எண்ணக்கூடியதெல்லாம் அந்த ஆட்சி பெறுகின்றான் அங்கிற நிலையில அந்த உணர்வின் ஆற்றணிக்கு இந்த சக்தியை நமக்குள் எண்ணி அவனுடன் ஒன்றை செய்து அவனாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்ன நிலையை நாம் மறந்துவிட்டோம். ஆக ஏழுமலையாங்கிற போது ஆறாவது அறிவை ஏழாவது நிலையாக உயிர் ஒளியாக இருக்கின்றது உணர்வு ஒளியாக மாற்றி நீ வின் செல்ல வேண்டும் என்றுதான் அங்கே ஞானிகள் செய்தார்கள். இப்ப நினைச்சு நாம என் காசுக்கும் என் ஆசைக்கும் என் பேராசைக்கும் தான் இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு தேங்காய் பழத்தை தொடுத்து மற்றவனை தள்ளி விட்டு நாம் போறோம். கடவுள் அப்படி இல்லை, நம்மளுக்கு ஒப்ப நிலைகள் கடவுள் நடக்க வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் கொண்டு கொடுக்கும். நாம் எதை என்றமோ அந்த உணர்வின் சக்தி நமக்கு உள் நின்று இயக்கும் உயிர் அதை உணர்வாக இயக்கி அதனின் செயலாக நம்மை அதுவாக ஆக்குகின்றான். அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயா அதுவாகின்ற இன்று உங்களை ஏமாத்தலாம், நான் உங்களை ஏமாற்றிய எண்ணத்தை என் உயிர் என்னச்சு எனக்குள் என்னவே ஏமாற்று உணர்வாக வளர்த்து ஏமாற்று நிலையாகி ஏமாறுவனாக என்னை ஆக்கி ஏமாற்று அவரை ஏமாற்றி எப்படி இம்சைப்பட எண்ணனோ அந்த இமிஷின் தன்மை எனக்குள் வளரும். எந்த இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் ஏழுமலையான் என்று அதாவது தீமையை நீக்கி தூய்மையாகி உணர்வின் தன்மையின் ஒளியாகி என்று ஒளியானதன் பெருமாள் ஆக எல்லாவற்றையும் ஒரு ஒளியின் தன்மையாக ஒளியாக ஒளியின் சிகரமாக உன்னை அருகில் வருவோருடைய இருளை நீக்கி மெய்ப்பொருள் காணும் உணர்வாக நீ இரு என்றுதான் அங்கே வைத்தது. ஆனால் அதை யாரும் நாம் மதிப்பதில்லை. காசை கொண்டு 1000 ரூபாய் போட்டாச்சு நீங்க இந்த திருப்பதி போய் 5 ரூபாய் காணிக்கு போட்டுவோம் அப்படின்னு நீங்க இருந்து பொருள் போட்டு லஞ்சம் கொடுத்து நம்ம லஞ்சம் வாங்குறதுதான் என்றுமே தவிர ஆக நமக்குள் மெய்ப்பொருளை கண்டு நம் உணர்வின் தன்மை எல்லோரும் ஒளியாக இருக்க வேண்டும் என்று யாரும் எண்ணுவதில்லை. அதனால அன்று ஞானிகள் காட்டிய அருள் வழியில் நாம் எல்லாம் மெய்ப்பொருளை காண்போம், நமக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் உயிரை மதிப்போம். நாம் தீமையை எண்ணினால் தீமையின் உணர்வு நமக்குள் அழைக்க செய்து விடுகின்றது. இதை போல நன்மை எண்ணினால் நன்மை உணர்வு நமக்குள் விளைகின்றது. எல்லோரும் நலமர வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும் என்ற போது அந்த மகிழ்ச்சியின் அருள் நமக்குள் வளர்கின்றது. அதனை உணர்வாக நமக்குள் விளைய செய்து நாம் அழியா சரீரமான ஒளியின் சரீரமாக நமக்குள் நின்றே நம்மை அவனாகி அவனுடைய நிலைகள் அவனுடன் உணர்வாக விளைய செய்து விடுகிறோம். அதனால எல்லோரும் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றோம்.